தம்பி தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி நீ ஆர்த்தி சுத்திர வேகத்தை பார்த்தாலே தெரியுது ஏங்க யார் அந்த குடுகுடு ஆத்மா எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க கஸ்தூரி நீ டிவில ஒளி ஒளி இருக்கு தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து சரி மாமி ஆமாக்க நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் எங்க நம்ம தனலட்சுமி லட்சுமி எப்ப வந்த நீங்க மஞ்சள் பூசும் போதே வந்துட்டேன் மஞ்சள் என்ன எப்படி வளர்ந்துட்ட நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல அதான் பார்த்தாலே தெரியுது ஐயோ மாமா இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ் இது எங்க அம்மா பிரஷ் உங்க அப்பா அது அப்பா வரல வளக்கு வர நீ சேர்த்து வளக்க வேண்டியதானே அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளக்கலாம் நான் எப்படி அதல வளக்குறது சரியான கஞ்சம் குடுப்போம் சரி சரி உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடு சொல்லு இது அவன் ஸ்கூல் டிரஸ் எப்படி இருக்கு மாமா ஒரு மார்க்கமாவே இருக்கு லட்சுமிபதி சாப்பிடுவாப்பா சாப்பிட்டுருவோம் என்ன நீயே கொண்டு போய் வையுமா பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா ஏன் இதையும் அவனுக்க வச்சிர தனோ கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்குன்னு ஒண்ணு போட சொன்ன போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா அருவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா உப்பு போட்டா உறவு அருந்துருமா அத கொண்டா எப்படி லட்சுமதி இங்க வாடா என்னக்கா அக்காவா பெரிய அக்கா அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன் என்னக்கா இப்படி கேட்டுட்ட மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ள அள்ளிட்டு வந்திருப்பனே டேய் நான் எனக்காடா கேட்டேன் உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல ஆமா தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்ச நீ
இப்ப என்ன செய்யணுங்கற நீ ஒன்னு செய்வேனப்பா இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு அப்படினா என்ன பொய் சொல்றிய பெரிய அரிச்சந்தன் இவரே போட அது சரி எனக்கு ஏதோ பேண்ட் பிட் ஷர்ட் பிட் டேய் போட போட முஞ்சே பாரு செலக்ஷன் யாரு ஐயா தான் உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுறேன் லட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லட்சுமி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு உன் புருஷன் நமக குருவே மணி 10:30 ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது இப்ப கிளம்பினீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா ரெடி வர்றா முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா என்ன வாஜர போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா மன்னிச்சுக்கிறங்க எங்க வாஜர் போறீங்க வேலைய பாடுறா இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியாரு இவர்கிட்ட வேலை பாக்குறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம் பாடி கப்ப கிழங்கே எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே வாடி கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே கப்ப கிழங்கே சார் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை இந்த ராகத்தில் பாட வேண்டும் உருப்படவே மாட்டீங்க ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே உங்களை சொல்லி குத்தம் இல்ல உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வாத்தியாரா இருக்கும் பாரு என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும் சார் குரல் இனிமையா இருக்க என்ன சார் செய்யணும் சோடா பாட்டில உடஞ்ச வளையல பனாமா பிளேடு இதையெல்லாம் சரிபங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன் குரல் சுத்தம் உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சா 10 காசாவது கிடைக்கும் வணக்கங்க வணக்கதானே இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களே இன்னும் 4 நாளா இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் ஏனே மாமா இப்படி குந்து இந்தாயா இது என் பொண்ணு பேரு தேன்மொழி இதுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை வரட்டா தேனே வரமா பாப்பா கவலையே படாத 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ குரு
கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாறாவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி தான். எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.